அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் வடசென்னைக்கு அருகிலுள்ள பொன்னேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தர்யவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வனத்தின் நடுவில் புற்று ஒன்று இருந்தது. பசுக்கள் தினமும் கூட்டமாக வந்து மேயும் பொழுது அவற்றில் ஒரு தெய்வீக பசு அப்புற்றின் மேல் தானாக பால் சுரந்தது. அவ்வதிசயத்தை கண்ட ஆயர்கள் அசரீரி வாக்கின்படி காவடியால் பால் கொண்டு வந்து புற்றினை கரைத்து கிருஷ்ணரின் திருமேனியை கண்டு மகிழ்ச்சியில் திளைத்து இப்பெருமானை வணங்கி வந்தனர். கரிகால சோழ மன்னர் திக்விஜயம் வந்த பொழுது இக்கிருஷ்ணனின் திருமேனி அழகினை கண்டு மகிழ்ந்து அவர் காலத்தில் கருவறையும் கோயிலும் கட்டியதால் இப்பெருமானுக்கு கரிகிருஷ்ணர் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். பொதுவாக ஸ்ரீ விஷ்ணு கோயில்களில் ஒரு கை சங்கு மறு கை சக்கரம் வைத்திருக்கும் இறைவனை காணலாம். ஆனால் இங்கே இறைவன் ஒரு யாதவனாக காணப்படுகிறார். அவருடைய வலது கை ஒரு மேய்ப்பனின் சவுக்கை பிடித்து கொண்டு இடது கை இடுப்பில் ஓய்வெடுக்கிறது. இங்கு இறைவனின் சிரசில் அமிர்த கலசம் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்குள் ஒரு எறும்பு புற்று உள்ளது. வழக்கமாக அம்மன் கோயில்களில் மட்டுமே இத்தகைய எறும்பு புத்தை நாம் காணலாம். ஆனால் எறும்பு புத்து கொண்ட ஒரே விஷ்ணு கோயில் இதுதான். இத்திருக்கோயிலின் பிரதான தெய்வம் இந்த எறும்பு புற்றிலிருந்து மட்டுமே உருவானது என்று கூறப்படுகிறது. இத்திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் சற்று வலதுபுறம் சாய்ந்து நின்றபடி காட்சி தருகிறார். காரணம், கண்ணன் தனது வலது கையில் சாட்டையும் இடது கையை இடுப்பின் மேல் வைத்து பசுவின் மேல் சாய்ந்து நிற்பதாக ஐதீகம். அதன் அடிப்படையில் இத்திருக்கோவிலின் எதிரே உள்ள 16 கால் மண்டபமும் 4 பக்கத்தின் தூண்களும் சாய்ந்தே காணப்படுகிறது. பொதுவாக பெருமாள் கோவில்களில் தாயார் சந்நிதி பெருமாளின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கும். ஆனால் இங்கு பெருமாளின் இடதுபுறத்தில் தனி சந்நிதியில் நின்ற திருக்கோலத்தில் தாயாரை காண்பது மேலும் விசேஷமாகும். இத்திருக்கோவிலின் ஸ்தலவிருட்சம் மகிழமரமாகும். மற்றும் திருக்குளத்தின் பெயர் சந்தன புஷ்கரணியாகும். இங்கு பெருமாளின் வலதுபுறத்தில் 4 ஆச்சாரியன்களும் 12 ஆழ்வார்களும் அமைந்துள்ளனர். ஹரே ஓம் ஸ்ரோதஸ்மாத்தாதிகம் கர்ம நிகிலம் யதோத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. அமிர்த கலசதாரம் உபவேஷ பிரதானம் சிரசி விதுருதயஷ்டிம் பாணிநாத க்ஷணேனாம் கடிவினி இத ஹஸ்தம் காந்த பிரந்தாவனேஷம் அனுஷமணவவேயம் சுந்தரம் ஸ்ரீபதேஷம் சந்தான பத்ம சரசீருஷ பாரிஜாதம் பிருந்தாவனே புவன சஞ்சீரண பிரவீனம் பிருந்தார கேஷ முனிபிருந்த வசோபரீட்சியம் ஸ்ரீ சௌந்தர்யவல்லி ரமணீ ரமணம் பதேகம்.
சென்னைக்கு அருகில் பொன்னேரி என்ற ஒரு ஊரில் திருவாயர்பாடி என்ற ஒரு கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் கரிகிருஷ்ண பெருமாள் என்ற ஒரு பெருமாள் புத்திலிருந்து சுயம்புவாக தானாக தோன்றினார். அந்த பெருமாள் ஆதாரப்பீடம் இல்லாத வலதுகால் பள்ளத்திலையும் இடதுகால் மேட்லையும் சுயம்புவாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பெருமாள் தரையிலே இருந்து சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். பெருமாளுக்கு இரண்டே கைகள் உள்ளன. வலது கையில் மாடு மேய்க்கும் திருக்கோலமாக ஜாட்டையை வைத்துக்கொண்டு, இடது கை கடிகஸ்தமாக இடுப்பு மீது கையை வைத்துக்கொண்டு இரண்டே அஸ்தங்களுடன் சேவை சாதிக்கிறார். தலையில் அமிர்த கலசம் என்றொரு விசேஷமான அந்த கிரீடமும் அல்லாது கொண்டை போன்று தோற்றம் அமைந்துள்ளது. பெருமாள் சுயம்பு போல தாயாரும் நின்ற திருக்கோலத்தில் தனி கோயிலில் இடது பக்கத்தில் தாயார் சேவை சாதிக்க சௌந்தர்யவல்லி என்ற திருநாமத்துடன் சேவை சாதிக்கிறார். தாயாருக்கும் இரண்டே அஸ்தங்கள் உள்ளன. தாயாரும் நின்ற கோலத்தில் உள்ளார். இந்த கோயில் சிறப்பு. பெருமாள் சன்னதிக்கு பின்புறம் சந்தான புஷ்கரணி என்னும் குளம் உள்ளது. பின்னாடி ஆரணி ஆறு ஓடுகிறது. இந்த கோயில் சுற்றி நீர்நிலைகள் உள்ளதால் இந்த சன்னதி விசேஷமாக அமைந்துள்ளது. பெருமாள் சாய்ந்தார் போல் எதிரே 16 கால் மண்டபமும் சாய்ந்துள்ளது. அது இந்த ஸ்தலத்தின் மேலோரும் சிறப்பு. ஐந்தாவது பரதாதிரிஷி பெருமாளுக்கு பிரத்யட்சம், அகஸ்திய ரிஷிக்கு சிவன் பிரத்யட்சம். இந்த இரண்டு ரிஷிகள் வேண்டுதலுக்கிணங்க சித்ரா பௌர்ணமியின் 4வது நாள் கழித்து ஹரிஹரன் பஜார் என்ற பஜாரில் சந்தீப் உற்சவம் மிக பிரசித்தியாக நடைபெறுகிறது. இந்த ஊரின் சிறப்பு அந்த உற்சவமாகும். இந்த ஸ்தலம் வைகானச ஆகமத்து பிரகாரம் ஆராதனம் செய்யப்படுகிறது. ஸ்தல விருட்சம் மகிழமரம். ராமர் தனி சன்னதியிலே சேவை சாதிக்கிறார். ராமருக்கு தனி துவஜஸ்தமும் விமான பலிகளும் உள்ளன. ஆண்டாள் சன்னதி உள்ளது. ஆழ்வாராச்சாரியர்கள் சேவை சாதிக்கின்றனர். விகனசாச்சாரியார் சன்னதியும் உள்ளது. இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமானது. புத்திரபாகியம் இல்லாதவர்கள் ரோஹிணி என்று பெருமாளை வழிபட்டால் புத்திர சந்தானம் ஏற்படும் என்ற ஒரு ஐதீகம் இந்த சன்னதிக்கு உள்ளது. அனைத்து கோயில்களிலும் மூலவரானவர் கருணனுடைய மூக்கும் பெருமாள் நாபியும் கணக்கு பண்ணி பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் இத்திருக்கோவிலில் பெருமாள் சுயம்புமூர்த்தியாக ஏறியிருந்து சேவை சாதிப்பது ஒரு மிக அதிசயம். இந்த இடத்திற்கு பிருந்தாரணி சேத்திரம் என்ற பெயர். இந்த இடத்தில் துளசி வனத்தில் பெருமாள் இருந்து தானாக வந்ததாக ஒரு ஐதீகம். வடக்கு பார்த்த சன்னதி எங்கு அமைந்திருக்காது? இந்த இடத்தில் வடக்கு பார்த்து அமைந்திருப்பதால் பிரகஸ்பதிஸ்தானத்தில் இருப்பதால் எல்லா அனுகூலங்களும் புத்திரபாக்கியம், வம்ச அபிவிருத்தி, இஷ்டகார சித்தி, கிரகோதோஷனவர்த்தி அனைத்து செயல்களும் உடனே நிறைவேறும். அதே போன்று இந்த பரத்வாஜ மகரிஷிக்கும் அகத்தியமனுக்கும் காட்சி தருகின்ற நேரத்தில் நாம் அனைவரும் பெருமாளை சேவித்தால் அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கும். அதனால்தான் அந்த சந்திக்கூடிய இடத்திற்கு ஹரிஹரன் பஜார் இந்த வீதி பெயர் உண்டாக காரணமாகிற்று. இங்கு சந்திப்பு நடக்கின்ற நேரத்திலே பிரம்மமுகத்தை வழியில் வெடிகாலம் ஏறுமுகமாக இருக்கிற நேரத்திலே சிவன்மாலையும் பெருமாளுக்கும் பெருமாள் சிவனுக்கும் மாற்றிக்கொண்டு ஒரே நேரத்தில் சிவாச்சாரியரும் பட்டாசிரியரும் ஆர்த்தி செய்து பெருமாளுக்கும் சிவனுக்கும் காட்சி தருவதாக ஐதீகம். ஆகையால் இந்த உற்சவத்தை தரிசிக்கும் போது அனைத்து மக்களுக்கும் எல்லா வளங்களையும் பெற்று பெருமாளுடைய திருவடிகள் இந்த பூமியில் எவ்வாறு இந்த 10 நாள் அதாவது 9 நாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் போது அனைத்து விழாக்கள் நடக்கும் போது இங்கே பிரம்மோற்சவம் நடப்பதால் இவ்வூரானது மிகவும் சிறப்பாக இன்று இருக்கும் விளங்குகிறது. இரண்டாவதாக இங்கே தாயார் நிந்த கோலத்தில் இருக்கும் ஒரு பெரிய அதிசயம். ஏனென்றால் உட்கார்ந்த நிலையில் தான் அனைத்தியர்கள் சதுர்பூஜத்தோடு 4 சகைகளோடு தாயார்கள் சேவை சாதிப்பார். இங்கே ஆண்டாள் மேல் ருக்மிணி தேவியாக பாவனை பண்ணி பெருமாளுக்கு இடது பக்கம் தாயார் சன்னதி இருக்கிறது. அது ஒரு பெரிய அதிசயமானது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னால் பெருமாளுக்கு பசுமாடு பின்புறம் இருக்காமல் ஐதீகம். அதனால்தான் வலது பக்கம் பள்ளத்திலும் இடதுகால் மூட்டில் இருக்கும்போது ஒரு பக்கம் சாஞ்சிருக்காமல் பெருமாள் சேவை சாதிப்பார். அதனால்தான் இந்த சன்னதியில் கெட்டந்து கரிகட்டன் பேர் வரத்து காரணமானது. கரிகேஷ்ண பெருமாள் திருக்கோலத்தில் மூலவர் இருக்கிறான். இந்த கோவில் கட்டினது கரிகாலசுவன். அதான் பெருமாளுக்கு திருநாமம் வரக்கூடிய பெயர் காரணமாயிற்று. என்னவென்றால் கரிகாலசுவன் கட்டியதால் கரிகிருஷ்ண பெருமாள் என்று பெயர் வர காரணமாயிற்று. விமானம் கஜ பிருஷ்ட விமானம். பரணி திருநதீரே பிருந்தாரண்ய மகிழரே ஸ்ரீமதே கரிகிருஷ்ணாய மங்களம் நித்யமஸ்துதே. ஆக இதை காணும் பக்தர்கள் அனைவரும் எல்லா பெருமாளுடைய வைபவத்தை கேட்டு மேலும் அவரை தரிசித்து எல்லா நலன்களும் வளங்களும் பெற்றும் பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல சௌந்தரிய விநாயகா சமேத கரிகிருஷ்ண சுவாமியை பிரார்த்திக்கிறோம். இத்திருக்கோவில் காலை 7:30 முதல் 10:30 வரையிலும் மாலை 5:30 முதல் இரவு 8:30 வரையிலும் நடைத்திருந்திருக்கும்.
அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வந்து இப்பெருமானின் அருளை பெறுங்கள். மேலும் இதுபோன்ற பக்தி பதிவுகளுக்கு டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓ.